Hello everyone. எல்லாரோட ரெக்வஸ்ட் எவ்ரிபடி ஆஸ்ட் மீ டு டூ ஒரு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் பற்றின ஒரு வீடியோ, ஒரு மேபி அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த லேபரெல்லாம் விட்டுட்டு கம் டு த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பேசிக்கலி ஒரு ஹார்மோன் தொந்தரவு தான். எல்லாருக்குமே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நிறைய பேர் வருவாங்க அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டோட, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட நீர்க்கட்டி இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து பயப்படாதீங்க. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது வேறு, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் அப்படிங்கிறது வேறு. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜிங்கிறது ஸ்கேனில் சின்ன சின்னதாக நீர்க்கட்டிகள் தெரியறது தான் வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி. அப்படின்னா இது நிறைய பேத்துக்கு இருக்கும். நாட் எவ்ரிபடி ஹேஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னா இட்ஸ் அன் கான்ஸ்டலேஷன் ஆஃப் சிம்டம்ஸ், ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் தான். டுகெதர் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் டுகெதர் ஒன்றா சேர்த்து சொன்னாதான் இதை வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம் ஆர் டிசீஸ்னு சொல்லணும். மூணு விஷயத்தில் ரெண்டு இருக்கணும். அந்த மூணு விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ஒன்று, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கணும். த செகண்ட் ஒன் இஸ் எக்ஸசிவ் ஹார்மோன், மேல் ஹார்மோனுக்குரிய சிம்டம்ஸ் இருக்கணும். மூணாவது, ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி, அதாவது நீர்க்கட்டிகள் தெரியணும். இந்த மூணில் ரெண்டு ஏதாவது தெரிஞ்சால் கூட வி கால் இட் அஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம்னா பயப்பட வேண்டியதில்லை. இட் இஸ் அ ஹார்மோன், பேசிக்கலி அ ஹார்மோன் இம்பேலன்ஸ். இதில் நிறைய, ஒவ்வொரு பெண்மணிக்கும் மாதம் மாதம் ஒரு முட்டை, ஹார்மோனோட பேலன்ஸ் இருந்ததுன்னா ஒரு முட்டை வளர்ந்து அந்த முட்டை வெடித்து அது ப்ரெக்னென்சி ஆனால் ப்ரெக்னென்சியாக கண்டினியூ ஆகும், இல்லைன்னா நம்மளோட அந்த சைக்கிள் ரிதம் மெயின்டைன் ஆகி பீரியட்ஸ் ரொம்ப ரெகுலராக வந்துடும். இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தே வில் ஹாவ் அண்ட் நிறைய முட்டைகள் வளரும். அதில் எதுவுமே வெடிக்காமல் போகிறதுனால தான் இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி வர்றது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹார்மோனோட கரெக்டான அளவு இல்லாமல் இருக்கிறதுனால பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, தெரிகிற சிம்டம்ஸ் வந்து மெயினாக மேஜர் விமன், மேஜர் பீப்புள், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன் இர்ரெகுலர் பீரியட்ஸோடு தான் வருவாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் கேன் பி ரொம்ப தள்ளி தள்ளி வர்றது, இல்லை ரொம்ப கம்மியாக வர்றது. ஸோ இதையெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் பீரியட்ஸ். த செகண்ட் திங் இஸ் மேல் ஹார்மோன் சொன்னால் பயப்பட வேண்டியதில்லை. நார்மலாக விமனுக்குமே ஒரு மேல் ஹார்மோன் ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆண்ட்ரஜன்ங்கிற ஒரு மேல், ஒரு வகையான மேல் ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ ஃபேஸு, சின்னு, பேக் ஆஃப் த செஸ்ட்டு, சம்டைம்ஸ் ஈவன் லெக்ஸு, தைஸு, ஹேண்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ், ஹார்மோனோட வேரியேஷன்னால எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையான ஹைப்பர் ஆண்ட்ரஜனிசம். ஸோ இது ரெண்டாவது இருக்கணும். சிலருக்கு இதெல்லாம் இல்லாமையே ஹார்மோன் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹையர், ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தெர் கேன் பி வேரியேஷன்ஸ் இந்த ஹார்மோன் லெவல்ஸ் ஆல்சோ. மூணாவது, அதான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் மார்ஃபாலஜி. ஸோ இந்த இந்த மூணுத்தில் ரெண்டு இருந்தாவே வி கால் இட் அஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோம். இதுக்கு மேஜர் மேஜர் காரணம் யூஸ்வலாக எல்லோரும் கேட்குறது தான் வெயிட் போடுறது, பீரியட்ஸ் வராதனால வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் த, இது இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, அந்த மாதிரி தான். பேசிக்கலி வெயிட் ஜாஸ்தி ஆகிறதுனால, ஹார்மோன் இம்பாலன்ஸ் வர்றதுனால பீரியட்ஸ் கரெக்டாக வராமல், முட்டை வெடிக்காமல் பீரியட்ஸ் கரெக்டாக வரதில்லை, எக்ஸாக்ட்லி அதுதான் காரணம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் என்ன அப்படின்னா, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ட்ரோமில் வெயிட் கண்ட்ரோல் பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹார்மோன் ரெகுலரைஸ் ஆச்சுனாவே பீரியட்ஸ் மைட் பிகம் ஆல் ரைட். பட் இதை விட இம்பார்ட்டண்ட்டாக நான் பேச வந்தது என்ன அப்படின்னா, என்னென்ன சிம்டம்ஸ் தெரியணுங்கிறது தான். ஒன்று, பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி. அடுத்தது எக்ஸசிவ் ஹேர் க்ரோத். மூணாவது, தே கேன் பி டிப்ரெஸ்ட். ஓகே, டிப்ரெஷன் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில நேரத்தில் வந்து சுகர்ஸ், ஓகே, ஹிடன், தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக அவங்களுக்கு சீக்கிரமாக சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஒவேரியன்ஸ் சின்ட்ரோம் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு பிபி வர்றதுக்கு, தே வில் ஹாவ் அப்நார்மல் கொலஸ்ட்ரால். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா, தே வில் ஹாவ்
ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். ஸோ குரட்டை விடுறது, நிறைய ஸ்னோர் பண்ணுவாங்க, டே டைமில் நிறைய தூங்குவாங்க, இது எல்லாமே வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்கலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஆர் அட் அன் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் யூட்ரைன் கேன்சர். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பெருசாக பயந்துக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பீரியட்ஸை ரெகுலர் பண்ணி ஹார்மோன் ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஆல் தீஸ் சிம்டம்ஸ், ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் வில் கெட் ரெடியூஸ்ட். ஸோ என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஸ் ஐ செட் வெயிட் ரிடக்ஷன், த செகண்ட் திங் இஸ் ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட வேண்டியது இருக்கலாம். இது எல்லாமே ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா வி மைட் ஹேவன் ஒரு ரெகுலாரிட்டி. பட் எல்லோரும் கேட்குறதா, பாலிசிஸ்டிக் ஓவரிஸை வந்து சரி பண்ணிடலாமா, எனக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லையா அப்படின்னு. இது முன்னாடி இருந்தது இப்போ இல்லையா அப்படிங்கிறத பற்றி இல்லை, இந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணிட்டாவே மோஸ்ட் ஆஃப் அவர் அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் மார்ஃபாலஜியை பற்றி கவலையே பட தேவையில்லை. அதனால் ஏற்படுற ப்ராப்ளங்கள்லாம் இல்லாமல் இருந்தாவே தட் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஐ வுட் வாண்ட் டு கன்வேஸ், இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அவங்களோட சுகர் லெவல்ஸை கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். செகண்ட் திங் இஸ், இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர்றவங்களுக்கு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸுக்கு பீரியட்ஸை வர வச்சிடணும், மாத்திரை கொடுத்தாவது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு உமனும் வருஷத்தில் 4 தடவையாவது பீரியட்ஸ் ஆனாதான் இவங்களுக்கு யூட்ரைன் கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ 6 மந்த்ஸ் பீரியட்ஸ் வரல, 7 மந்த்ஸ் வரல அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே, ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு பயப்படாதீங்க, ஸ்கேனில் பார்க்கறதுனால பயப்பட வேண்டாம். அதர் சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் வி ஹவ் டு பி வரிட். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி ஃபர்தர் குவரிஸ் ஆன் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், ப்ளீஸ் புட் இட் அப் இன் த சாட் பாக்ஸ், ஐ வுட் பி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க் யூ.